எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியர்ஸ் ஹோம் ஸ்டே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் வச்சு எந்த மசாலாலாம் ரொம்ப இல்லாமல் தக்காளி பழம் மட்டுமே வச்சு நாம் இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ணலாங்க சப்பாத்திக்கு. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முந்தி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். எண்ணெய் காஞ்சப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒருத்த மாதிரி போட்டுக்கிறேங்க. அது நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. சிம்பிளான மெத்தடு பட் சூப்பரான மெத்தடுங்க இது. கடுகு ஒருத்த மாதிரி பொரிஞ்சப்புறம் நாம் ஆனியன் எடுத்து வதக்க போகிறோம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு வதக்குறோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கிறேன். ஒரு 3 தக்காளி பழம் பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேங்க. ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க. அப்புறம் ஒரு 10 பூண்டு எடுத்திருக்கேங்க. இது நாம் இப்போது அரைக்க போகிறோம். அதுக்கு முந்தி நான் ஒரு 10 காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் முதல்ல முந்திரி பருப்பு போடுறோம். அதுக்கடுத்து இஞ்சி போடுறோம். அப்புறம் பூண்டு போடுறோம். கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறோம். பெருஞ்சீரகம் ஆப்ஷன் தாங்க. தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் வாசனைக்காக நான் போட்டிருக்கேன். ஊற வச்சுருக்கு காஞ்ச மிளகாவை போடுறோங்க. தேவைப்பட்ட காரம் வேணால் இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகு போட்டிருக்கேன். இதுவும் ஜஸ்ட் வாசனைக்கும் காரத்துக்கும். இதை முதல்ல நல்லா குறை குறைன்னு அரைச்சிடுறோங்க. இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை அது கூட சேர்த்து நம்ம அப்போ அரைக்க போகிறோம். தக்காளி பழத்துக்கூடையே இதை சேர்த்து அரைச்சோம்னா அந்த முந்திரி மசியாது. அதுக்காக முதல்ல இதை போட்டு நம்ம அரைச்சிடுறோங்க. பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதை நாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்க. இப்போ வெங்காயம் வதங்கணும். நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் அது கூட போட்டு நம்ம வதக்க போகிறோம். இது நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு பொறுமையாக வதக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வந்து அது சுருண்டு வரணும். அதே சமயம் பச்சை வாசனையும் போயிடுங்க. அதுக்கடுத்தது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த மிக்சி ஜாரில் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணி ஊற்றிருக்கோம். கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமும் அது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது நல்லா வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். நல்லா மூடி வச்சு கொதிக்க வைக்கணுங்க. பாருங்கள், நல்லா சுண்டி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், இது தேவையான பதத்தில் நம்ம இறக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இதுக்கு முந்தைய கூட இறக்கிக்கலாம். நாம் இப்போ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முந்தி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிறேங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வாசனை கொடுக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக கரம் மசாலா பவுடர் போட்டு ஜஸ்ட் அது ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க விடணுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ சூப்பரான கெட்டியான பதத்துக்கு வந்துச்சு. பாருங்கள், இது சப்பாத்திக்கு சைடு டிஷ் தொட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நாம் முடிச்சிட்டோம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான எந்த மசாலாவும் ரொம்ப போடலை. பாருங்கள், சிம்பிளாக ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் போதுங்க இது எல்லாம் செய்கிறதுக்கு. அருமையான நமக்கு மஷ்ரூம் கிரேவி, தக்காளி சேர்த்த மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, சப்பாத்தியோடு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.